இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் கோபி அப்படிங்கிற மனுஷன் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியை ஏமாத்தினது அப்படிங்கிற சிம்பிளான விஷயம் மட்டும் கிடையாது. அந்த அஃபேர் அப்படிங்குவாங்கல்ல, ஒரு இன்னொரு உறவு அப்படிங்கிறது அவருக்கு வந்து அவர் 1000 காரணங்கள் வச்சுருக்காரு. அவரும் பல இடங்களில் லாஜிக்கலாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டாங்க, எங்கள் அப்பாவை எதிர்க்கிற சக்தி அணைக்கு எனக்கு இல்லை, ஆனால் வந்து என்றைக்குமே நான் பாக்கியா கூட சந்தோஷமாக இருக்கல, கடமைக்கு தான் 3 பிள்ளையை பெற்றேன் அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கார். சரி, இதெல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து திருப்பி ராதிகாவை பார்த்தாரு. படிப்படியாக அந்த காதல் வந்துச்சு, எல்லாம் ஓகே. இப்போ அவர் என்ன செய்யணும், என்கிட்ட பாக்கியாட்ட வந்து என்னமா நீ எனக்கு வந்து எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு, அது தப்பாகவே இருந்தாலும் இல்லை வந்து அந்த உலகத்தின் பார்வையில் அது சரியில்லைனாலும் கூட, அவங்க வந்து கண்ணு முன்னாடி நேராக அவங்கள்ட்ட பேசி ஒரு விவாகரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து இங்கே போயிருந்துருக்கலாம். ஆனால் அதையும் பண்ணலை. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் பண்ணார், என்னென்னா இங்கேயும் போய் அங்கேயும் போய் ராதிகாட்ட என் வாழ்க்கையே வந்து மோசமாக இருக்குது, என்னை எல்லாருமே ஏமாத்தினாங்க, என் குடும்பத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு பொய்யா சொல்லி ராதிகாவை ஏமாத்தினார். பாக்கியாவை வந்து கிரைம் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வந்து உண்மையே சொல்லாமல் ஃப்ராடு வேலை செஞ்சு அவங்கள்ட்ட வந்து கையெழுத்து வாங்கி விவாகரத்து வரைக்கும் வாங்கினார். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு தான் எந்த, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ தூரம் விலகி போக வேண்டியவர் பாக்கியாவோட வாழ்க்கையில் உள்ளார போது அவங்க பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண தேவையில்ல, அதையும் பண்ணார். இவ்வளோ மட்டமான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் வந்து பாக்கியா கிட்டக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் கோபமாக என்ன திமிரு காட்டுறியா, ஏன்ட்ட ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குறியா, பழிக்கு பழி வாங்க பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது, பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்கு நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி வந்து கீழ்த்தரமான ஆள் கிடையாது, நான் என் வாழ்க்கையை பார்த்து போகிறேன், இனிமேல் எனக்கு நீ வந்து உன்னை ராஜா மாதிரி தூக்கி வச்ச காலம்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நீ வந்து ஒரு மண்ணுக்கு சமம் எடுக்கணும், உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்கியா பலர் பலர் வார்த்தையிலே கடக்கட கடன்னு பேசணும். அதுக்கு பதிலாக வந்து என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கலாம் இல்லாமல் இவங்க ரிவர்ட்ட, இந்த பார் நான் இத்தனை நாள் இவ்வளோ விஷயம்லாம் பண்ணேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ பார்த்துக்க உன் வாழ்க்கை, நான் இல்லாத போது உனக்கு என் அருமை தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா நேற்று வந்து டாங்கிறத சொல்லணும்னு சொல்லி சொன்னோம், இன்றைக்கும் அதான் சொல்கிறோம். ஏன்னா வந்து அது அப்படியே கட்டுப்பாயிருக்கணும். கோபிக்கு வந்து தனக்கு மரியாதை யாருக்காக கொடுக்கணும்னா அவ்வளோ கோபம் வரும். ஸோ பாக்கியா கொடுக்கணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கோபம் வரும். அதனால அந்த மரியாதையை கொடுக்காமல் இருக்கணும் பாக்கியாங்கிறதான் என்னுடைய ஆசை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.